வணக்கம் ட்ரூ கோல்ட் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வணக்கம். நமக்கு அந்த கிரேடில் போட்டு வச்சுருக்கிற தக்காளியை பார்த்துருப்போம். அந்த தக்காளி எப்படி வளருதுங்கிற தோட்டத்தை பார்த்துருக்குறோங்களா? நமக்கு ஒரு ரூபாய்க்கு தக்காளி கிடச்சா பரவாயில்லையேன்னு நினைக்கிறோம். இப்போ அந்த தக்காளி என்ன முறையில் எப்படி வந்து சேருதுங்கிறத அதையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லைங்களா? வாங்க, என்ன மாதிரி முறையெல்லாம் கையாண்டுருக்குறாங்கன்னு அப்படியே அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். இப்போ ஒரு தக்காளி தோட்டத்துக்கு போயிட்டோம், ஏதோ டிவைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம், அவர் கேட்போம். வணக்கங்க, நாங்கள் ட்ரூ கோல் சேனல்லேருந்து வந்திருக்குங்க. இப்போ இந்த தக்காளி செடி 1000 மேல இருக்குது, இதை பற்றி இது என்ன ரகம்? உங்களுக்கு வணக்கங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தக்காளி வந்து இது வந்து சாகோ ப்ரீடு. மழை காலத்தில் இவ்வளோ வளர்ச்சி தானாகவே வருதுங்களா? மழை காலத்தில் ரொம்ப கஷ்டம்தான், அதுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உரம் கொடுத்தது மருந்து. இப்போ மருந்து உரமெல்லாம் போட்டு அப்படியே விட்டுட்டா போதுங்களா? அதுக்கப்புறம் இந்த கம்பி எட்டி ஒவ்வொன்றா சரடு கொடுத்து. சரி, இப்போ உரம் கொடுத்துட்றீங்க, அடுத்தது இந்த கம்பியெல்லாம் வச்சு சரடு போட்டு கட்டிட்டீங்க, அவ்வளோதான் தானாக வந்துடுதுங்களா? ஒவ்வொரு டைம் வந்து ஸ்ப்ரே வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கு. ரெண்டுலேயும் கொடுத்து தான் நம்ம எடுக்க முடியுது. இப்போ ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஸ்ப்ரே கொடுக்குறீங்க, நோய் தாக்குதல் இருக்குங்களா? இதில் வந்து இப்போ வந்து நோய் தாக்குதலுங்கிறதோட வேறு அழுகல் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. அதையெல்லாம் ஒவ்வொன்றா கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் இது இருக்குது. இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு வேலை 150 வரைக்கும் போதுங்களா? நல்ல லாபம் தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து விலை விற்கிது. ஆனால் பட் என்னென்னா நம்மளுக்கு வந்து 10 காய்க்கிற தக்காளி வந்து 1 தான் காய்க்குது. ஏன்னா அது வந்து பூ எல்லாமே நின்று போயிடுது. அதனால் வந்து பூ கொட்டி போகிறங்காட்டி ஈல்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது. 1 எவ்வளோ நாற்று இதில் தக்காளி நாற்று நட வேண்டியது இருக்குங்க? வந்து 1 வந்து ஒரு 4000-5000 நாற்று நடணும். செத்ததெல்லாம் போகும்போது ஒரு 3500 கணக்கு வைக்க முடியும். இப்போ செடியில் காய்ப்பு எவ்வளோ இருக்குங்க, ஏக்கரில் எவ்வளோ கிடைக்குங்க? ஒரு செடிக்கு வந்து ஒரு 10 தக்காளி வந்து நம்ம எடுக்க முடியும்னு ஒரு கணக்கு வைக்கணும். அப்போ வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 30 அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வந்து ரொம்ப வேரியேஷன் ஆகுது. ஆனால் அதே டைம் வந்து ரேட் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 10 விற்கிற தக்காளி வந்து இன்றைக்கி வந்து 60-70 100 வரைக்கும் போயிட்டு 50-60 விற்கிது. அப்படிங்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து 50 அந்த 50 ஆகிறது வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து 10 ஆனாலும் நம்மளுக்கு வந்து அதனோட சராசரி. இப்போ சராசரியாக பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அதாவது விளைச்சல் அதிகம் இருக்கும்போது விலை போயிடுது, விலை இருக்கும்போது விளைச்சல் குறைஞ்சிருது, அவரேஜ் சரியாக தான் போயிடுதுங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு செலவினம் செலவாயிருது. என்னன்னா இப்போ இதில் இருக்கும்போது ஒவ்வொன்றும் இருக்குது. இப்போ இந்த கம்பி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கும்போது 90 வாங்கினேன், மறுபடியும் 110 ஆயிடுச்சு கிலோ. சரடு வாங்கும்போது 140 வாங்கினேன், 170 வந்துருச்சு. ஆள் கூலி அதிகமாயிருச்சு. இந்த குச்சி 30 எடுத்து இப்போ 45 அது மாதிரி இது எல்லாமே விலையேறிச்சு. அது வந்து டிஃபால்ட்டாக வருஷம் ஏறிட்டே வந்துட்டு இருக்கு. ஆனால் அதாவது நம்ம இடுபொருளோ ஆள் கூலியோ எல்லாமே டிஃபால்ட்டாக ஏறிக்கிட்டே இருக்குது. தக்காளி மட்டும் விளைச்சல் அதிகமானது சரணு இறங்குது, அதே வந்து உடனே இறங்கிடுது. அப்போ வந்து இது வந்து இன்றைக்கு விலை வித்தங்காட்டி இது வந்து நம்மளை வந்து அசல் பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதே வந்து இது வந்து விலை இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய நஷ்டத்தில் தான் போகும். ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம ஒவ்வொன்றும் வந்து இது இருக்குது. ஒவ்வொரு சரடுக்கு ஆள் கூலி, பொம்பளை ஆள் கூலி கொடுத்து ஆள் கிடைக்காது இருக்கிறதுல எல்லாம் வந்து அதிகமாக ரோட்டு 100 வேலை திட்டத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்கள வந்து பொம்பளை ஆளுகளே கிடைக்காதுல்ல. ஏன்னா இது வந்து மற்ற வெள்ளாமையோட இந்த வெள்ளாமையில் வந்து பொம்பளை ஆளோட கூலி வந்து அதிகமாக இருக்கணும். அடுத்தது நம்ம பழம் பொறிக்கணும், மறுபடியும் அதை எடுத்து கட்டணும். அப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சி போகுதுன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து காய் கொடுத்துருச்சுன்னா ஓகே, பட் அந்த காய் கொடுக்காம பூ பூரா கொட்டிடுச்சு, செடி மட்டும் வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து நஷ்டமாகுங்க, இல்லைன்னா நல்ல லாபம் வரும். இப்போ இது உணவுப் பொருள், ஆனால் இப்போ பூச்சி தாக்குதலுக்கு மருந்தடிக்கிறீங்க, அதனால் மக்களுக்கு எதுவும் பாதிப்பு வராதுங்களா? மருந்தடிக்கிறது வந்து நம்ம வந்து கொடுக்குற ஒவ்வொரு மருந்தை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பழம் பொறிக்கிறோம், புழுவுக்காக கொடுக்குற மருந்து இல்லை பெயினுக்காக கொடுக்குற மருந்துனா அதை அடித்ததுக்கப்புறம் ஒரு 4-5 நம்ம வந்து அது பொறிக்க மாட்டோம். அது ஏன்னா அந்த டைம் பொறிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே டைம் வந்து நம்ம வந்து இந்த மற்ற வந்து கிளைமேட்டுக்காக அடிக்கிற மருந்தெல்லாம் அதை அடித்தோனையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் ஒன்றா இருக்காது. அது வந்து ஆர்கானிக்கில் போகும்போது எல்லாமே வந்து நம்ம வந்து கெமிக்கல்லே போகிறதில்ல, ஆர்கானிக் இருக்குது. இப்போ என்னோட வந்து எங்கிட்டையும் ஆட்டு பண்ணை இருக்குது, ஆட்டா முளைக்கை கொண்டாந்து ஊற வச்சு விட்ருவேன், கடலை புண்ணாக்கு பேரில் ஊற வச்சு அது கொடுப்பேன். அப்போ அது வந்து உரமாக போயிடும். சேம் அதே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரேயும் கொடுப்போம். அதில் 1-2 வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து எல்லாம் கேட்காது. அது அதுக்கு அந்த டைம் வந்து நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணிக்கிறோம். இதே தக்காளி தான் நாங்களும் இப்போ இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதனால் அப்புறம் இன்னைக்கு பொறிச்ச தக்காளி நாங்கள் அதையவே தான் சாப்பிட்றோம். அதனால் வந்து இது வந்து நடைமுறையில் இருக்கிறங்காட்டி நம்ம அதுக்கு பழகிட்டோம். ஆனால் இது வந்து என்னுடைய முயற்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து FSSAI சர்டிஃபிகேட் வாங்கி ஃபுல்லாக ஆர்கானிக் பண்ணணுங்கிறதா என்னுடைய எய்ம். அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அதுக்கு வந்து இன்னொன்று நேரங்காலம் வரணும். அந்த நேரங்காலம் விரைவாக வந்து நீங்கள் ஒரு இயற்கை விவசாயியாக உருவெடுக்க வாழ்த்துக்கள். தக்காளி செடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 உயரம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்கள் உயரத்துக்கு தாண்டி இருக்கே, இது எப்படி எதனாலன்னு சொல்ல முடியுங்களா? இன்னும் இது வந்து இப்போ வந்து ஒரு குறைஞ்சது வந்து 8-9 வளர அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது ஏன் வளருது அப்படின்னா அது வந்து காய் நிற்கல, பூ பிஞ்சு வந்து அந்த பூ வந்து பிஞ்சாகி பெருசாக இருந்துச்சுன்னா அதனோட வளர்ச்சி குறைச்சிருக்கும். அது பூ நிற்கலன்னு கேட்டு இதனோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. இதே வெயில் காலம் டைம்னா இந்த உயரத்துக்கு மேலே வளராது.
செடி இவ்வளோ வளர்ந்துருக்கு, ஆனால் உங்களுக்கு வந்து ஏன் விலை வந்து அதிகமாக போயிட்டுருக்கு தக்காளி? காரணம் என்னங்க? அந்த பூ எல்லாத்துக்குமே நிக்கிலிங்க எடுத்து இன்றைக்கி வந்து இந்த மழை காலத்தில் இவ்வளோ ரேட் அதிகமானது காரணம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே விவசாயம் தான் பண்ணிட்டுருக்கிறீங்களா? இப்படி வந்து படித்தது வந்து நான் வந்து ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்துட்டு பிஹெச்டி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து தான் இப்போ வந்து ஆட்டு பண்ண வச்சு இப்போ இந்த விவசாயம் பார்த்துட்ருக்கேன். இப்போ இந்த சிசிடிவி சென்சர்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கிறீங்களா, இது எதுக்குங்க? இதுக்கு முன்னாடி இருந்த விவசாயிகள் மாதிரியே இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நான் இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே வந்து ஒரு மிருகம் வரக்கு, இது வந்து மலங்காடு ஃபாரஸ்ட் உரம், அப்போ வந்து மிருகம் வர்றது ஒன்று இருக்கும். அதனால் வந்து நான் ஃபுல்லாக சுற்றி கேமரா வச்சுருக்கேன், லேசரை வச்சுருக்கேன், சென்சர் இருக்குது, கேட்டில் லாக் இருக்கிறது, இது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம இது போயிட்டு இருக்கும்போது சோலார் யூஸ் பண்ணி லைட் எரியும். இப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து மோஷன் டிடெக்ஷன் ஆச்சுன்னா அங்கே வந்து லைட் எரியும். லைட் இருந்துன்னா நான் கேமரா மூலமா அங்கே என்ன வருன்னு பார்ப்பேன். அப்போ நம்ம வேலி போட்டிருக்கு, சுற்றி கம்பி வேலி இருக்குது, என்ன வருதுன்னு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து விலை அதிகமாக விற்கும்போது திருட்டு பயமும் இருக்குது, அதனால் வந்து அவங்க வந்து எப்படி யாராச்சும் பொறிச்சிட்டு போனாங்கனாலும் அது இருக்குது. அப்போ நம்ம வந்து சேம் டைம் வந்து அதையும் யூஸ் பண்ணணும். சேம் இதே வந்து இன்னும் வந்து இப்போ வந்து ட்ரிப்பு இரிகிரேஷனுக்கே வந்து அதை வந்து எல்லாமே வந்து அதாவது நம்ம ஆள் கூலி வந்து குறைக்கணும், ஆள் நம்பாமல் எல்லாமே நம்ம ஒருத்தருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்து ஒரு வந்து ஒரு எம்என்சி கம்பெனி வந்து எப்படி வந்து எல்லாமே ஒரு டிகே பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. ஒரு எம்என்சி கம்பெனி போல் ஆட்டோமிஷன் ஆக்க வாழ்த்துக்கள். அதே போல் இந்த இயற்கை முறை விவசாயத்திற்கு முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவும் வாழ்த்துக்கள், நன்றி. இதுவரை இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கவில்லை என்றாலும் கூட அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடித்தமான வீடியோவாக இருக்கலாம். அதற்காக ட்ரூகோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.